नेक्स्ट टॉपिक 7.2 फंक्शन ऑफ इकोसिस्टम. सो 7.1 ले नम्म फंक्शन ऑफ इकोसिस्टम इप्पो पाक्क पोरोम. 7.1 ला वंदु पाथीना स्ट्रक्चर ऑफ इकोसिस्टम पाथुटोम. सो फंक्शन ऑफ इकोसिस्टम एन्ना अप्पडीना फर्स्ट वन द फंक्शन ऑफ इकोसिस्टम इंक्लूड्स टू एनर्जी क्रिएशन शेयरिंग ऑफ एनर्जी एंड cycling of materials between the living and non living components of an ecosystem. So function of ecosystem la first in the ecosystem la energy eppadi form aagudhu and the energy eppadi vandu paathina sharing nadakkudhu parimaatram seyapadudhu adhe mari vandu paathina living and non living things ku nadula enna vagaiyana materials ellame transfer aagudhu avangalukulla irukka enna relationship abindrathu so function of ecosystem la paaka porom. Before studying the productivity of an ecosystem, we should understand the essential role of sunlight used by producer of the first tropic level. So, நம்ம first ecosystem அப்படிங்கற அமைப்பை படிக்கிறதுக்கு முன்னாடி அதுல முக்கியமானது வந்து பார்த்தீனா sunlight. So, the sunlight plants வந்து producer வந்து photosynthesis timeல எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத நம்ம முக்கியமா பாத்தே ஆகணும். The quantity of sunlight is direct proportional to the production of energy by plants. So sunlight ode quantity abindrathu vandu pathina plant prepare pandra and the food ku theviyana energy ki equal a irukum. That is called the quantity of sunlight is directly proportional to the production of energy by plants. Plants prepare pandra அதா அந்த சூரிய ஆற்றலை பயன்படுத்தி பிளான்ட்ஸ் ப்ரிபேர் பண்ற அந்த எனர்ஜியும் அவங்க பயன்படுத்தின அந்த சன்லைட்டும் ஒண்ணுக்கொன்னு நேர் தகவல இருக்கும். தட் இஸ் கால்ட் என்னது ப்ரொபோஷனல் டு தி ப்ரொடக்ஷன் ஆஃப் எனர்ஜி பை பிளான்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் போட்டோசிந்தெடிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன் PAR. சோ வாட் இஸ் PAR? The amount of light available for photosynthesis of plants is called a photosynthetically active radiation PAR. So PAR அப்படிங்கிறது தாவரங்களுக்கு photosynthesis நடக்கிறதுக்கு தேவையான பயன்படக்கூடிய கிடைக்கக்கூடிய அந்த சன்லைட்டோட அளவு தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா PAR அப்படினு சொல்றோம். Which is between the range of 400 to 700 nanometer wavelength. So அந்த plants prepare பண்ற அந்த ஃபுட்க்கு நடக்கக்கூடிய photosynthesis processல எவ்வளவு range of lightோட length இருக்கணும் அப்படினு பார்த்தினா 400 ல இருந்து 700 nanometer wavelength கண்டிப்பா இருக்கணும். It is essential for photosynthesis and plant growth. So இந்த range தான் வந்து பார்த்தினா photosynthesis கோ plantோட growth க்கு ரொம்ப முக்கியமான sunlightோட wavelength. PAR is not always constant because of clouds, tree shades, air, dust particles, seasons, latitudes, and length of the daylight availability. இந்த PAR அப்படிங்கறது வந்து பார்த்தினா எப்பயுமே ஒரே அளவுல இருக்கிறது இல்ல. ஏன் பார்த்தினா sometimes வந்து clouds மேகங்களாலயோ இல்ல மர நிழல்கள் ட்ரீயோட ஷேட்ஸ் காற்றோட வீரியம் dust particles seasons காலநிலைகள் latitude இது மாதிரி அமைப்புல வந்து பார்த்தினா சூரிய ஒளி தாவரங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அந்த அளவு வேவ்லென்த் வந்து வேரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஜென்ரலி பிளான்ட்ஸ் அப்சர்வ் மோர் ப்ளூ அண்ட் ரெட் லைட் ஃபார் எஃபிஷியன்ட் போட்டோசிந்தசிஸ். போட்டோசிந்தசிஸ்க்கு பிளான்ட்ஸ் வந்து சன்லைட்ல இருந்து எந்த ரெண்டு லைட்ஸை வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூ அப்படின்ற அந்த வேவ்லென்த்தை தான் அந்த ரேஸ் அத வந்து பார்த்தீனா பிளான்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி அப்சர்வ் பண்ணி எஃபிஷியன்ட்டா போட்டோசிந்தசிஸ் பண்றாங்க. ஆஃப் த டோட்டல் சன்லைட் 34% த ரீச்சிங் தி அட்மாஸ்பியர் இஸ் ரிஃப்ளெக்ட் பேக் இன்டு அட்மாஸ்பியர்ஸ். சோ சன்லைட்ல இருந்து வந்து பார்த்தீனா நம்மளுக்கு வரக்கூடிய அந்த வேவ்லெந்த் லைட்டோட பெர்சன்டேஜ்ல 34% வந்து பார்த்தீனா அட்மாஸ்பியருக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆகுது. மோர் ஓவர் 10% இஸ் ஹெல்ப் பை ஓசோன். So 10% வந்து பாத்தீங்கன்னா ஓசோன் எடுத்துக்கிறாங்க. வாட்டர் வேப்பர்ஸ் அண்ட் அட்மாஸ்பியரிக் கேசஸ் அண்ட் த ரிமைனிங் 56 ரீச் தி எர்த் சர்ஃபேஸ். ஸோ ரிமைனிங் இருக்கிற 56% தான் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எர்த்துக்கு வருது.
ஸோ சன்லைட்ல இருந்து வர 100% சன்லைட்டோடைய அந்த கேஸ் ரேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 34% ரிமைனிங் அட்மாஸ்பியர்க்கே போகுது. ஸோ 10% வந்து பார்த்தீங்கன்னா ஓசோனு வாட்டர் வேப்பர் அட்மாஸ்பியர் கேஸஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிற 56% தான் நம்மளோட ஏர்த் சர்ஃபேஸ்க்கு வருது. அவுட் ஆஃப் திஸ் 56% ஒன்லி 2-10% ஆஃப் த சோலார் எனர்ஜி இஸ் யூஸ்டு பை கிரீன் பிளான்ட்ஸ் ஃபார் போட்டோ சிந்தசிஸ் வைல் தி ரிமைனிங் போர்ஷன் இஸ் டிசப்ரேட் ஆஸ் ஹீட். ஸோ ஏர்த்துக்கு வர 56%ல 2-10% தான் பிளான்ட்ஸ் வந்து போட்டோ சிந்தசிஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ரிமைனிங் இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டாக கன்வெர்ட் ஆயிடுது. PAR இஸ் ஜென்ரலி ரிப்போர்ட்டட் ஆஸ் மில்லி மோல்ஸ் ஆர் ஸ்கொயர் மீட்டர் ஆர் செகண்ட் பை யூசிங் சிலிகான் போட்டோ வயலட்டிக் டிடெஸ்டர்ஸ் விச் டிடெக்ட் ஒன்லி 400-700 நேனோமீட்டர் வேவ் லென்த் ஆஃப் லைட். ஸோ லைட்டோட வேவ் லென்த்தை நம்ம எப்படி மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிகான் அப்படின்ற அந்த ஒளி மின் கலனை யூஸ் பண்ணி நம்மளோட லைட்டோடைய வேவ் லென்த்தை மெஷர் பண்ண முடியும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 400-700 இருக்கிறத மட்டும் தான் மெஷர் பண்ண முடியும். ஸோ அந்த மெஷரிங் ரேட் நம்ம என்ன அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லி மோல்ஸ் பர் ஸ்கொயர் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுறோம். PAR values range from 0-3000 millimoles per square meter per seconds. So in the PAR அளவு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வேல்யூட ரேஞ்ச் அதனுடைய இலக்கு எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0-3000 millimoles per square meter per seconds அப்படின்றத வந்து நம்மளால அந்த PAR-ஓட வேவ்லேருந்து கால்குலேட் பண்ணுற வைக்கிறதுக்கு அந்த ரேஞ்ச். அட் நைட் PAR இஸ் ஜீரோ and during midday the summer PAR often reach 2000-3000 millimoles divided by square meter divided by star. mostly வந்து பாத்தீனா night timeல PAR வந்து எப்பவுமே ஜீரோவா தான் இருக்கும். ஏன்னா அங்க சன்லைட்டே கிடைக்க வாய்ப்பு இல்ல. suppose அதுவே during வந்து midday in summers summersல வந்து பாத்தீனா மதிய டைம் வேளையில இந்த PAR ஓட range எவ்வளவு தூரம் இருக்கும் பாத்தீனா 2000-3000 millimoles per square meters per seconds அப்படின்ற ரேஞ்ச்ல நம்மளுக்கு கிடைக்குது. So next one. Productivity of an ecosystem. So ecosystemல productivity யாரு அப்படின்றத நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். First one. The rate of biomass production per unit area இன் எ யூனிட் டைம் இஸ் கால்டு ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது என்னன்னா சூழ்நிலை மண்டலத்தில் இருக்க உற்பத்தியாளர்களில் அவங்களோட உற்பத்தி திறன் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா பர் யூனிட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற பயோமாஸ் உயிரினங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த உற்பத்தி காம்போனண்ட்டை அந்த கண்டென்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ரொடக்டிவிட்டி என்னென்னா பர் யூனிட் ஏரியாவில் யூனிட் டைம்ல அதாவது பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற பர்டிகுலர் ஸ்பீஷியஸ் பர்டிகுலர் டைமில் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த ஃபுட்டோடைய கண்டென்ட்டை அந்த குரூப்பை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிஎம் டிவைடட் பை எம் ஸ்கொயர் டிவைடட் பை இயர் ஆர் கேல் டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை இயர். இது எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஜிஎம்னா நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கிராம். செகண்ட் ஒன் பர் மீட்டர் ஸ்கொயர் பர் இயர் அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கேல் டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை இயர் அப்படின்னு நம்மளால கால்குலேட் பண்ணலாம். இட் கிளாஸிஃபைட் ஆஸ் கிவன் பிலோ. ஸோ இதை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்றோம். எப்படி கிளாஸிஃபை பண்றோம் அப்படின்னா இந்த ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தியாளர்கள் அந்த உற்பத்தி திறனை பேஸ் பண்ணி பிளான்ஸ் அந்த ப்ரொடியூசரை நம்மள மூணா டிவைட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி secondary productivity and community productivity. So primary productivity further classified into two. First one gross primary productivity GPP. Second one net primary productivity NPP. So secondary productivity is further classified into two. First one gross secondary productivity, then another one net secondary productivity.